அன்பு நண்பர்களே, இந்த காணொளியில் நான் சுனிதா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சமூக சேவகர் அவங்கள பற்றி பேச போகிறோம். சுனிதா கிருஷ்ணனை பற்றி ஏன் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, பெண்களுக்கெல்லாம் இவர் ஒரு பெரிய உதாரணம். இப்பயும் அவர் சமூக சேவை பண்ணிகிட்ருக்கார் ஹைதராபாட்டில். அதனால் அவரை பற்றி பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டாக்கா கண்டிப்பாக நிறைய பெண்கள் இந்த மாதிரி சமூக சேவைக்கு வருவாங்க, நிறையா கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த காணொலியில் அவரை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். சுனிதா கிருஷ்ணன் 1972 பெங்களூரில் பிறந்தார். அப்பா அம்மா வந்து ஒரிஜினலாக வந்து அவங்க கேரளாவில் இருக்கிறவங்க, கேரளாவில் அவங்க கேரளட்ஸ் ரெண்டு பேரும். அப்படி கேரளட் பேரண்ட்டுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இவர் வந்து பெங்களூரில் வந்து மகளாக பிறக்கிறாங்க. பிறந்து கொஞ்ச நாள் விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து அவங்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்று ஆர்வம். அப்பா வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இந்தியா முழுக்க சுற்றுற, சின்ன வயசில் இந்தியா முழுக்க சுற்றுற ஒரு வாய்ப்பு இந்த கிருஷ்ணா சுனிதா கிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதை வச்சுட்டு அவர் இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்தார் ஆரம்ப காலத்தில். பிறகு செயின்ட் ஜோசப் காலேஜ் பெங்களூரில் அவர் வந்து படித்து பட்டமெல்லாம் போடுறாரு. அப்போ ஆரம்ப காலத்தில் அவர் 8 வயசுலேயே அவர் வந்து மனநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாட்டியம் அதாவது டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து சோசியல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு 12 வயசில் வந்து அந்த தலித் பெண்களுக்கு, தலித் மாணவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் தான், அப்போ எப்பயுமே ஆண்கள் நிறைந்த சமூகம், ஆண் மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெண் இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறாள்னு சொல்லிவிட்டு, அது இந்த மாதிரி இவங்களுக்கு போய் சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு 8 பேர் கொண்ட ஒரு கேங் இந்த பெண்ணை வந்து மானபங்கம் படுத்திட்டாங்க, அதாவது ரேப் பண்ணிட்டாங்க. அப்போ ரேப் பண்ணோடனே பாருங்கள், ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 8 பேர் ரேப் பண்ணுறப்போ அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றப்போ, நிறைய பேர் நம்ம நினைப்போம் அப்படி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லை அவங்க வந்து இறக்க போயிருப்பாங்க, சூசைட் பண்ண போயிருப்பாங்க, நாங்களாம் சூசைட் பண்ணிடுவோம், அவங்களை இருக்க மாட்டோம் அப்படின்னு. நாம இவங்க வித்தியாசமாக சிந்திச்சாங்க, ஏன் வந்து நாம் வந்து நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இந்த மாதிரி ரேப் பண்ணவங்க, இந்த மாதிரி மோசமான நம்ம இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து அவங்களெல்லாம் நாம் ஏன் காப்பாற்றக்கூடாது? சில பேர் வந்து அந்த தொழிலுக்கு வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து இஷ்டப்பட்டு வருவாங்க, சிலர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அவங்களெல்லாம் இனங்கண்டு கொண்டு அவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கு வந்து மறுவாழ் கொடுக்கணும், புனர்வாழ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை மனசுக்குள்ளே விதைச்சி, இவன் தன்னோட மனசில் விதைச்சி அதை அப்படியே மற்றவங்களுக்கும் விதைக்க ஆரம்பித்தார். அதுதான் சமூக சேவகர். சின்ன வயசுலேயே சமூக சேவை ஆரம்பித்தார். தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, தனக்கு ஏற்பட்ட மனவேதனை மற்றவங்களும் இருக்கும், அவங்களும் காப்பாற்றணும். அந்த மாதிரி பாலியல் தொழிலில் துன்புறுத்தப்படுறவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புனர்வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணிகிட்டு இருக்க போது அவங்க தான் அவர் வந்து ஒரு தடவை 17 முறை வந்து அவர் வந்து கொலை மிரட்டல், கொலை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை அவர் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்காரு, காரில் வந்து இடித்து அவரை வந்து கொலை முறிச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவருக்கு வந்து இந்த காது கேட்காமல் போயிடுச்சு, காது டேமேஜ் ஆகிடுச்சு. பல முறை அவருக்கு லைஃப்பில் இந்த மாதிரி த்ரெட்ஸ், டெத் த்ரெட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணி அவரை வந்து 14-15 முறை அவரை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிவிட்டு, சரி இது வந்து நாம் வந்து இப்படியே உழைச்சிருந்தா அப்புறம் இதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக அது ஒரு அவர் அமைப்பு சார்க்கார், பிரஜ்வாலா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் தான் ஃபவுண்டர் ஸ்டார்ட் பண்ணி அந்த அதுலேருந்து அவர் வந்து அந்த மாதிரி மக்களை போய், இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தப்பட்ட இளம் பெண்களை காப்பாற்றிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய புனர்வாழ்வு, தையல் சொல்லிக் கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு ஒரு தச்சு வேலை, இல்லைன்னா ஒரு டெய்லரிங்கு, இல்லை படிக்கணுன்னாக்கா படிக்க வைக்கிறது. இதே மாதிரி அவர் 15,600 பேரை வந்து காப்பாற்றிருக்கிறார். 15,600 பேரை காப்பாற்றிருக்காரு பாருங்கள், அந்த மாதிரி தொழில் இருக்கவங்க. அப்போ நம்ம பாராட்ட வேண்டாமா இல்லையா? அதேமாதிரி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட 5,000 பேர் அவங்களுக்கும் தங்க வச்சுட்டு
இந்த என்ஜிஓவில் தங்க வச்சு அவங்களுக்கும் வந்து நல்ல பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்குறது. அதாவது காப்பாற்றுறது மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து மாணவங்க படுத்திட்டாங்கன்னாக்கா அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட், மனநோய் சம்மந்தமாக அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும், மனத்திலிருந்து எப்படி விடுபடும்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் செய்து கொடுத்து வாழ்க்கையில் வந்து நாம் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை உண்டாக்குற மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வரைக்கும் அந்த பண்ணிட்டு வராங்க, பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் ஒரு ஃபிலிம் மேக்கர் டைரக்டர் தான் அவர் கனவனாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தில் தான் அந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்பயும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய சேவையை பாராட்டி நம்ம இந்திய அரசு பத்மஸ்ரீ அவார்டு, அதே மாதிரி மதத்தரசு அவார்டு, அவருக்கு அவார்டே பெரிய லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம், அப்படி பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அந்த மாதிரி அவர் வந்து சுனிதா கிருஷ்ணன் அவர்கள் நல்ல அதை பற்றின இப்போ பேச்சுகள் எங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறையா கொடுத்துருக்காரு. எப்படி கையாள வேண்டும் ஒரு அது அது கேரளா கவர்மெண்ட் வந்து இவர் வந்து ஒரு அட்வைஸராக இருந்தார் அந்த கேரளா கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பெண்கள் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு மாணவகப்படுத்தப்பட்ட இல்லை பாலியல் தொழில் துன்படுத்தப்பட்ட இல்லை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி வந்து அரசாங்கம் நடத்த வேண்டும், அதே மாதிரி போலீஸ்காரங்க எப்படி நடத்தணும், அதே மாதிரி ஜட்ஜஸ் எப்படி அவங்கள வந்து என்கொயரி பண்ணணும் அப்படிங்கெல்லாம் அட்வைஸாக இருந்தார். இப்போ ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார், அப்புறம் திரும்ப அது போய் போயிட்டார். அதே மாதிரி ஹைதராபாத்தில் அவர் அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கார், அந்த அட்வைசரிங் கமிட்டியில் இருந்துகிட்டு இருந்தார். அப்படி எப்படி அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இப்போ மனநோய் பாதிக்கப்பட்ட நிச்சயமாக அந்த மாதிரி இவங்களுக்கு மனநோய் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து என்கொயரி பண்ணணும், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் எஃபோர்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் அட்வைஸாக இருக்கு இப்பயும் இருக்கிறாங்க. அதனால் சுனிதா கிருஷ்ணனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்லா ஆங்கில அறிவு அருமையாக பேசுவாங்க. பொதுவாக பெண்கள் வந்து ஆங்கிலத்திலேயே மேடையில் எப்படி பேச வேண்டும் என்பதை இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அருமையான ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, அமெரிக்காவிலலாம் போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, டெட்டில் டிஇடி டெட் பலமுறை பேச்சு பேசியிருக்காங்க இவங்க. அதனால் இந்த சுனிதா கிருஷ்ணனை பற்றி நீங்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும், தனக்கு ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைனாக்கா அதுலேயே வீழ்ந்து கிடக்காமல் வெளியே வரணும். அதாவது வாழ்க்கை வந்து எப்படி போகும்னு யாருமே சொல்ல முடியாது. நமக்கு கடவுள் வந்து இப்படி தான் இவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்குதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. யார் தான் இது இதுவாக இருக்கும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையில் இப்படி தான் போகும், இவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை அமையும்னு. வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், துன்பங்கள் வரலாம், இன்பங்கள் வரலாம். இன்பங்கள் வரும்போது சந்தோஷமாக இருங்க, துன்பங்கள் வரும்போது அந்த சேலஞ்சஸை மீட் பண்ண பார்த்துங்க. இவங்கெல்லாம் ஒரு உதாரணம் எப்படி அந்த சேலஞ்சை மீட் பண்ணுறது அப்படின்ட்டு. எவ்வளோ அந்த அவங்கள பாருங்கள், தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை அப்படியே சாதகமாக நெகட்டிவாக அப்படியே பாசிட்டிவாக மாற்றுறாங்க. எவ்வளோ திறமையானவங்க பாருங்கள். நெகட்டிவ் இது வந்து சமூகம் வந்து வெறுக்கிறது, இந்த பொண்ணை வந்து பரிதாபப்படுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், ஒரு பொண்ணை வந்து மானவப்பட்டுட்டாங்கன்னு சொன்னாக்க பரிதாபப்படுவாங்க சார் சமுதாயம் என்ன பண்ண முடியும், அதுக்கு பிறகு ஒன்றுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் அதுலேருந்து மீண்டு தான் அப்போ கஷ்டப்பட்டதை மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நான் உதவேன்னு சொல்லிவிட்டு அந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க பாராட்டுக்குரிய ஒரு பெண்மணி தான் நீங்கள் சொல்லி, நீங்களும் அது மாதிரி ஒன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா ஆகி அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்கிற மாதிரி வெளியே வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.